எல்லா புகழும் இறைவனுக்கு. வலிமையோட ட்ரெய்லர் வெளியான அன்னைக்கு நான் ஒன்று சொல்லி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணி இருக்கிறதுனால இனி அடுத்தடுத்த நடிகர்கள்லாம் வந்துட்டு தலையை பிச்சுக்கிட்டு ஒரு ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க. இனிமேல் நிறைய போஸ்டர்ஸு, சாங்ஸு, ட்ரைலர்ஸு, டீசர்ஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இன்றைக்கி அவங்களால் பெரிய அளவில் ட்ரைலர், டீசர்ஸ் இந்த மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் போஸ்டர்ஸ் ஆச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய ஹீரோஸ், மாமணிதன்லேருந்து வந்துருந்துச்சு, கள்ளப்பாட்டு, எஸ்கே 20, சிவகார்த்திகேயனோட 20th மூவி, அது அப்டேட் வந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டில்ஸ் வந்துச்சு, விஷால் 33 அவங்க டைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாகி போச்சு. பீஸ்ட் வந்து அவசர அவசரமாக வெளியிட்ட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய படங்களை காப்பி அடித்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஹைலைட் என்னென்னா நம்ம மோகனுடைய ஒரு படத்தோடு பார்த்தினா அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேறு ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.